நம் அனைவருக்கும் பொறுமையை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமை தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 4:6-18 நாம் வாசிக்க கேட்டோம். பொறுமையை பற்றி கொண்டிருப்போம் என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளில் கொஞ்ச நேரம் இடைப்படும்படியாக இந்த நேரத்தை செலவிடுகிறேன். 4:6 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பவுலப்போஸ்தலன் இதை எழுதுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்கிறார். இருள் என்று எதை சொல்கிறது? வெளிச்சம் என்று எதை சொல்கிறது? எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய பயணம், இப்போ வீட்டை விட்டு நம்ம புறப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் எங்கே போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறது. இப்போ இங்கேருந்து நம்ம புறப்படுறோம், ஷார்ஜா போகிறோம்னா, ஸோ வி நோ வி ஆர் கோயிங் டு ஷார்ஜா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா, இடது பக்கமாக வலது பக்கமாக குழம்பிக்கொண்டே நாம் போய் கொண்டிருப்போம். அப்போது போகிற டெஸ்டினேஷன் நமக்கு தெரியலை, அது இருள் என்று நாம் பார்க்க முடியும். அது இருளாக இருக்கிறது, போகிற டெஸ்டினேஷன் இருள், நமக்கு தெரியாது. தெரியலை அப்படின்னு சொன்னால் அது இருளாக இருக்கிறது. தெரிகிறது, நான் போகிற இடம் எது தெரிகிறது என்றால் எனக்கு தெளிவான ஒரு பாதை எனக்கு தெரியும். இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, எவ்வளோ தூரம் போகணும், எல்லாம் நமக்கு தெரியும். அது வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்போ நாம் நம்முடைய பயணம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுமானு நிச்சயமாக தெரியும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது. பயணம் பரலோகத்தை நோக்கி இருக்கிறது. இப்போ போகிற நேரம் நமக்கு ஒரு கல் இருக்குதா, கண்மலை இருக்குதா, அதை வந்து தடுத்து போகணுமா, தாண்டி போகணுமா, இல்லை நம்ம இடது பக்கம் வலது பக்கம் போகணுமா நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நம்முடைய பயணம் எல்லை, நம்முடைய டார்கெட் எது அப்படின்னா பரலோகம். ஸோ பரலோகத்துக்கு போவதற்கு அந்த டார்கெட் நமக்கு தெரிகிறதுனாலே போகிற பாதை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ வி நோ வேர் டு கோ, வி நோ ஹவு டு கோ, அதை எப்படி கடந்து போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கூட இருக்கிறவங்க யாராவது நம்ம இடத்துல வந்து பாதையை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுக்க தெரியும். இவ்வளவு நீங்கள் வேகமாக போகிறீங்களே, தெளிவாக போகிறீங்களே, எங்கே போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது நம்ம சொல்லலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்போது இருளிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வெளிச்சத்தை சொல்லுவதற்கு நாம் முற்படுகிறோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு பாதையை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாதை தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் நமக்கு தெரியும் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியும். வேதாமத்தை அறிந்ததுனாலே, அதை ஏற்றுக்கொண்டதுனாலே, அதை புரிந்து கொண்டதுனாலே, எப்படி போக வேண்டும், எங்கு போக வேண்டும் என்பது நமக்கு தெரிந்ததுனாலே மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை போதிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போ ஒவ்வொரு முறையும் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது, தெளிவு நமக்கு வருகிறது. எதை நாம் பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற தெளிவு வருகிறது. தேவனை கண்ட மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது என்று நாம் நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்ன நடக்கிறது? தேயார் அந்த நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கு, சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது? முகத்தை பார்த்தோன்னே காலையில் சொல்லிடுவாங்க, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்னென்னா இருதயம் அங்கே இருண்டு விட்டது, இருதயத்திலே கஷ்டம் வந்ததுனாலே முகம் அங்கே இருள் அடைகிறது. தேவனும்
பிதாவுமாயிருக்கிறவருடைய ஒளி அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமாயிருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயம் தெளிவாயிருக்கிறது. பிரச்சனை வருமா? ஆமா வரும். நமக்கு அது தெரியும். தடங்கள் வருமா? ஆமா வரும், நமக்கு அது தெரியும். ஆனால் என்ன, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அதை தாண்டி நம்மால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி நமக்கு இருக்கிறது. எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்முடைய கையில் இருக்கிறது. இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடத்துல நீங்கள் கேட்டு பாருங்கள், மரணத்திற்கு பயப்படுவார்கள். மரணம் வந்தால் அவர் பயம் வரும். ஏன் அப்படின்னா எங்கே போகிறோம்னு தெரியாது. அப்புறம் நாயாக பிறந்துருவோமா, பூனையாக பிறந்துருவோமா, இல்லை வந்து புலியாக பிறந்துருவோமா, இல்லை மனுஷனாக பிறப்போமா, ஒரு தீர்மானம் அவர்களுக்கு தெரியாது. தெரியாததுனாலே ஒரு குழப்பம், பயம், ஐயோ ஐயோ ஐயோ, மரண பயம் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ மரணம் என்பது ஆதாயமாக இருக்கிறது. காரணம், நான் அங்கே ஒரு எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு நான் பிரயாணப்படுகிறேன். அந்த ஒரு தீர்மானம் திட்டமாக நமக்கு தெரிகிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த முகம் சொல்கிறாரு, கிறிஸ்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எப்போ அந்த இருதயங்களில் பிரகாசித்தார்? 4வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். எப்போ நம்முடைய இருதயத்தில் அது வந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. அப்போ நாமெல்லாம் யாரும் விசுவாசிகள். அதை விசுவாசித்தவர்களுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அவிசுவாசிகள், விசுவாசிக்காதவர்களுக்கு அது என்ன நடந்தது? இருளாக இருந்தது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மரணத்தை குருடாக்கினான். அப்போது ஏற்றுக்கொள்வதற்கோ பற்றி கொள்வதற்கோ அதை பின்பற்றுவதற்கோ அவர்களுக்கு மனம் இல்லாததுனாலே அவர்கள் அவிசுவாசிகள். அவிசுவாசிகள்னா விசுவாசிக்காதவர்கள். அப்போ அந்த அவிசுவாசிகளுக்கு அந்த டார்கெட் இல்லை, இருளாயிருக்கிறது, குருடாயிருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கிற நமக்கோ அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். சுவிசேஷம்னா என்னது? அல்டிமேட்டாக கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். நாமும் பாவத்துக்கு மரிக்கிறோம், தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறோம், தண்ணீர்லேருந்து வெளியே எழும்புகிறோம். ஸோ அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்ததுனால நம்முடைய டார்கெட் என்ன என்பது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுகிறது. பரலோகத்திற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று பேதுரு 2:9 வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்கள் அதிகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் சந்ததியாகவும் ராஜகீரமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படி சொல்றாரு? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து அழைத்தவர். நாம் இருளில் இருந்தோம், எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாமல் இருந்தோம். அந்தகாரத்திலிருந்தோம். அந்தகாரம்னா வந்து இருள், கார் இருள். அப்போ அந்தகாரத்திலிருந்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம யார் அழைத்தார்? தேவன் அழைத்தார். ஏன் அழைத்தார்? பரலோகத்திற்கு என்று அழைத்தார். அப்போ போகிறவங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். எப்பா நீ ஏன் இருளுக்கு போகிற, நீ ஏன் கஷ்டப்பட போகிற, நீ ஏன் வந்து நரகத்துக்கு தள்ளப்படணும், நீ என்னோட கூட வா, அங்கே அழைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நாம் அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நம்ம அங்கே என்ன சொல்ல போகிறோம்? உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. புண்ணியம் என்னது? நல்ல காரியங்களை சொல்லும்படிக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நாம் இருக்கிறோம். அப்போ எதற்காக அழைக்கப்பட்டோம்? இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை சொல்லுவதற்கு, இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு. இப்போ நாம் இருளுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இருதயத்தின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வழி காண்பிக்கிறதா இருக்கிறது. அதான் அவர் அங்கே கொரிந்தியரில் சொல்கிறார். 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? இருளிலிருந்து 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்.
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ அப்போஸ்தலருடைய இருதயங்களில் எப்பொழுது பிரகாசித்தார்? அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது. இப்போ நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது பிரகாசிக்கிறார்? நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது. 4வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம், சுவிசேஷத்தின் ஒளியானது அவிசுவாசிகளுடைய இருதயம் குருடாக்கப்பட்டது, காரணம் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ விசுவாசித்தவர்களுடைய இருதயம் என்னாகிறது? கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ இருளில் இருக்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக அங்கே இருக்கிறோம். 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். 2 கொரிந்தியர் 4:7 வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்கள் எதை கொண்டு சொல்கிறாரு? நம்முடைய சரீரத்தை சொல்கிறார். நம்முடைய சரீரம் மண்பாண்டமாக இருக்கிறது. இப்போ இந்த மகிமையான ஒரு காரியத்தை, சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் வார்த்தைகளை, பரலோகத்துக்கு போக வேண்டிய இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் தேவன் அடைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்த பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை நாம் வைத்துக்கொண்டு மூடிக்கொண்டிருப்பதல்ல, வெளிச்சத்திலே மற்றவர்களை நடத்துவதற்காக அதை முற்பட்டு கொண்டே இருக்கிறோம். 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அந்த மண்பாண்டத்திலே நாம் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ, இருளிலே இருக்கிற ஜனங்கள் நம்மை சும்மா விடுவார்களா என்றால் விடுவதல்ல. இப்போ நம்முடைய வெளிச்சம் ஒரு கேண்டிலாக இருக்கலாம், ஒரு சின்ன லேம்பாக இருக்கலாம், பட் ஸ்டில் இட் இஸ் அ லேம்ப், ஸ்டில் இட் இஸ் அ லைட். எவ்வளவு இருட்டிலையும் ஒரு சின்ன ஒரு ஒளி, நீங்கள் ஒரு சின்ன தீக்குச்சி பற்ற வச்சிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சத்தை எப்படி கொண்டு வருகிறதோ, நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருளாகத்தான் இருக்கிறது, அந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி தான். என் பக்கத்தில் ஒரு 10 பேர் வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் யாராக இருக்கிறேன்? நான் ஒரு தீக்குச்சி. என்னை சுற்றிலும் என்ன இருக்கிறது? இருள் தான் இருக்கிறது. இப்போ அந்த வசனத்தை 8வது வசனத்துக்கு வாங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் என்ன? நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த தீக்குச்சி எரிந்து கொண்டே இருக்கிறது, அதை சுற்றிலும் இருள் இருக்கிறதே என்று சொல்லி இந்த தீக்குச்சி அணிந்து விடுமா அப்படின்னா கிடையாது. முழுவதும் எரிந்து முடிகிறது வரைக்கும் அது எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த பக்கத்திலையும் சுற்றி சுற்றி எங்களுக்கு நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், ஐயோ எங்களுக்கு பாதை தெரியல, நம்ம வெளிச்சமாக இருக்கிறோமே, நமக்கு இருக்கிற வெளிச்சத்தை நம்ம என்ன பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்? இருளை போக்குவதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இருள் இருக்கிற இடத்துல நாம் எரியும் பொழுது அது வெளிச்சத்தை கொடுக்கறது. அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த 15 நாள் என்னுடைய பயணத்தில் ரொம்பவும் வேதனைப்பட்ட ஒரு காரியம், தமிழ்நாட்டிலே கிறிஸ்துவின் சபை என்கிற பெயரிலே நிறுவனங்களை உருவாக்கி, ட்ரஸ்ட்டுகளை உருவாக்கி, தங்களுக்கு தெரிந்த எல்லா ஊழியக்காரர்களையும் தங்கள் வலையிலே விழ வைத்து அரசாங்கத்திலே கொண்டு போய் பிச்சை கேட்புற ஒரு நிலைமை வந்து இருக்கிறது. அந்த வார்த்தை சரியான வார்த்தை, நான் வந்து வருத்தப்படலை அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. ஒரு ட்ரஸ்டை நிறுவுகிறார்கள், அதிலே மாவட்டம் மாவட்டமாக கேன்வாஸ் செய்து மாவட்டத்தில் யாரெல்லாம் விழுந்து போகிறார்களோ எல்லாரையும் தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்கிறார்கள், ஒரு பட்டியலை இடுகிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் முழுவதும் இத்தனை எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எங்கள் பின்னதாக இத்தனை ஜனங்கள் இருக்கிறது என்று பட்டியலிட்டு அதை கொண்டு போய் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதனிடத்திலே, ஒரு மந்திரியினிடத்திலே கையிலே கொடுத்து எங்களை அங்கீகரியுங்கள் என்று சொல்லாமல் கிறிஸ்துவின் சபையை அங்கீகரியுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் சபையை சிறுபான்மை ஆக்குங்கள் என்று சொல்கிறார்கள். நீ உன்னுடைய கம்பெனி நீ நடத்து, உன்னுடைய கம்பெனி நீ அடகுவை, யாருடைய காலையும் கழுவு, யாருக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு, யாரும் கேட்க போறதில்லை, பிகாஸ் யூ ஆர் த லீடர். ஆனால் கிறிஸ்துவின் சபையை
கொண்டு போய் அரசாங்கத்திலே சிறுபான்மையாக அடகு வைக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்களும் நானும் யார்? கிறிஸ்துவின் சபையில நீங்களும் நானும் ஒரு அங்கம், ஒரு ஒரு பார்ட், அவயவம் தானே ஒழிய நாம் தலை அல்ல. இதை புரியாமல் அல்லது மனம் குருடாக்கப்பட்டு ஏகப்பட்ட ஜனங்கள் அந்த வலையிலே விழுந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களே அவங்களுக்கு அவங்களே வந்து வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பழைய அந்த ஃபோர் ரன்னர்ஸ், பழைய ஊழியக்காரர்கள் இதிலிருந்து வெளியே வந்து நிற்கிறார்கள். இது தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தில் கொண்டு போய் மனு கொடுத்து அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டு, அரசாங்கம் அல்ல அதில் அந்த மந்திரி அவரை ஏற்றுக்கொண்டு, இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் அதை அறிவித்து விடுகிறோம் என்று வாக்கு கொடுக்குறார். கொடுத்தாரோ, ஐ மீன் அதை செய்ய போகிறாங்களோ செய்யலையோ அது வேற. கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறத கொண்டு போய் சிறுபான்மையாக சொல்லுவதற்கு யார்? எப்படி சிறுபான்மையாக ஆகும்? அது உலகளாவியதாச்சு, தேவனுடைய சபையாயிடுச்சு. அதில் நாம் யார்? நாம் எங்கே ஒரு மூலையில் இருக்கிற ஒரு தூசி. எப்படி அது இந்த முயற்சி எடுப்பதற்கு தைரியம் வருகிறது? அதை கேள்வி கேட்காமல் ஆதரிக்கிற இத்தனை பேர் வேதாமத்தை எடுத்து பிரசங்கித்ததுக்கு எங்கே போனது இத்தனை நாள்? கேட்கறதுக்கு என்ன வந்தது? நான் இப்போது எழுதுனேன், ஃபுல்லாக எழுதி ஒரே அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் முதல்ல அனுப்புனேன். ஆனால் அந்த குழு தலைவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு நீங்கள் அவருக்கு மாத்திரம் பதில் கொடுத்தா போதும், இது வந்து விவாதத்துக்குரிய பதிவாகும், அதனால் நான் டெலீட் பண்ணுறேன்னு அவர் டெலீட் பண்ணார். டெலீட் பண்ண உடனே என்னுடைய வேறொரு அருமை நண்பர், ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார், தமிழ்நாடு முழுக்க அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அது வெளிச்சம் வந்தது, இது தவறு. அப்போது சொன்னாங்க, ஐயா நாங்கள் படித்தோம், புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் அதில் இது வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள். ஏன் இதை நான் கொண்டு வர்றேன்னா, உலகத்தில் இருக்கும் பொழுது கஷ்டம் வரும், உள்ளே வந்து உங்களை போராட செய்வாங்க, நெருக்கடியை கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து எந்த விதமான வளர்ச்சியையும் கொடுக்காத அளவுக்கு தடுக்கல் செய்ய தான் போகிறார்கள். வேதாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். கல்லால் அடித்து பவுல் செத்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லி தரத்தரம் இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே கொண்டு போய் தொலை போட்ட உடனே அவர் உடனே அங்கேருந்து ஊருக்குள்ளார வந்து, எங்களை எப்படியாவது மன்னிச்சிருங்க, எங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பாதகமாக இருக்க மாட்டோம், எங்களை சிறுபான்மையாக நாங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, நாங்கள் ஒரு ஓரமாக இருந்து நாங்கள் செய்கிறத செஞ்சுட்டு போகிறோம், எங்களை நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி போய் கைகால பிடிச்சாரன்னு கிடையாது. செதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சத்தியத்தை சொன்னார்கள் தான் வேதாகமம் சொல்லுகிறதே ஒழிய, எதிர்த்தவர்களுக்கு எதிராக போய் நின்று கொண்டு அவர்களிடத்துல போய் கால்களை கழுவுவதற்கு எந்த இடத்துலையும் பைபிள் சொல்லவே இல்லை. அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க, மாசம் மாசம் நாங்கள்லாம் நலிவடைந்து போயிருக்கிறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு கட்டடம் வந்து என்னது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டோன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எங்களுக்கு காசு கொடுங்க, நிச்சய சிகிச்சைக்கு எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு போய் நின்னாங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த குழு நின்று போய் போய் நின்று நின்று கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு எத்தனை பேர்னு தெரியல, ஒரு ஒரே ஒரு 400 பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 300 பேர் அதில் நிற்கிறாங்க. எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், எதை நாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேவன் உலகத்தை படைத்தவர் ஆயிற்று. இன்றைக்கு இருக்கிற ஒரு ஆட்சியாளர்கள் நாளைக்கு மாறினாங்கன்னா அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னா போய் சொல்லுவாங்களா? அப்போ இன்றைக்கு இருக்கிறவர்களிடத்துல போகவே கூடாது. நிர்வாகிகளிடத்துல எப்படி தேவனுடைய ஒரு சபையை கொண்டு போய் சிறுபான்மை என்று முதலாவது அறிவிப்பது? யாரு அதிகாரம் கொடுத்தது? அப்போஸ்தலர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து அவர்கள் சத்தியத்தை சொன்னார்களே அன்றி ரோமர்களுடைய அரசாங்கத்தில் போய் காலை போய் பிடிச்சிக்கிட்டு எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது.
எத்தனை பேர் நம்ம செதறி போனவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். இங்கே நம்ம வெளிநாட்டுக்கு வந்தோம், கிறிஸ்தவர்களாய் சேர்ந்து நம்ம இங்கே தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன அவசியம்? அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துட்டு சம்பளம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கலாமா? நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கஷ்டம் இருந்தாலும், போதனை வேதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. எங்கே போணுச்சு இந்த விசுவாசம்? யார் யாரை வழிநடத்தணும்? ஊழியக்காரர்கள் சபையை வழிநடத்துவதா, அரசாங்கம் ஊழியக்காரர்களை வழிநடத்துவதா? அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வந்து எங்களை வந்து சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, எங்களை வந்து நாளைக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது? தேவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா, மனுஷன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? இதே ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு என்று சொல்லுகிறவன் 2 வருஷம் கழிச்சு அவன் எங்கே போவான்? வேறொருத்தன் வரமாட்டானா? நாளைக்கு சொல்ல மாட்டானா? நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஷார்ஜா கிறிஸ்துவின் சபைன்னு நீங்கள் போர்டு போடுங்க, இல்லை வேணாம் ஏதோ புளியம்பட்டி கிறிஸ்துவின் சபைன்னு போர்டு போடுங்க. அரசாங்கம் வந்து நாளைக்கு கேட்காதா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கன்னு? யார்கிட்ட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்னா போய் அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டானா? அவன் வரைய இருக்க மாட்டானா? அதை வாங்குறதுக்கு அவன் சொல்லுவான், அவனுக்கு 40 பேர் இருக்கணும், 20 குடும்பம் இருக்கணும், இதை சுற்றி 4 பாத்ரூம் நீ கட்டு, 1 ஏக்கரில் நீ கட்டு, இந்த இடத்துல போய் படிச்சுட்டு வா, இந்த இடத்துல இந்த பிஷப்பு கிட்ட போய் நீ சைன் வாங்கிட்டு வா, சொல்ல மாட்டானா? எவ்வளவு அறிவீனமான ஒரு காரியம். அப்போ எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம்? பொறுமை எங்கே இருக்கிறது? அவர் சொல்கிறார், கர்த்தராகி இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அவர் எதுக்கு மரித்தார்? யாரால் மரித்தார்? யார் அவரை மறிக்க வைத்தார்கள்? என்ன நடந்தது? எவ்வளோ அநியாயம் நடந்தது? எவ்வளோ அக்கிரமம் நடந்தது? எத்தனை சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டது அந்த நாளில்? எல்லாவற்றையும் அரங்கேற்றி தான் அவர்கள் சிலுவையிலே அவரை தொங்க வைத்தார்கள். மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அதை எப்படி செயல்படுத்தினார்கள்? அவருடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 1:8-9:10 வசனங்கள். எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இது எப்படி பிரிவு வருகிறது? உள்ள கொள்கைகள் வந்ததுனால, ஒரு தலைமையை உருவாக்குகிறதுனாலே. வேதம் தெளிவாக சொல்கிறது, சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து தலைவர். நிர்வாகத்தில் யார்? ஒரு ஆளாக கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர் மூப்பர்கள் அங்கே இருக்க வேண்டும். அதற்கு கீழே தான் ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். அதற்கு கீழே நமக்கு அங்கே டீக்கன்ஸ் வராங்க, உதவிக்காரர்கள் வருகிறார்கள். இந்த நிர்வாகத்தை மாற்றி போட்டு சுய லாபத்திற்கு நெருக்கடிகளுக்கு நாங்கள் தப்பிக்கிறோம்னு சொல்லி தேவனை விட்டு மனுஷனுக்கு பின்னதாக போகும் பொழுது நம்முடைய அடுத்த சந்ததியை எங்கே கொண்டு போகிறோம்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 400 பேர் இருக்கிறாங்கன்னா 40 பேர் தேர்றது கஷ்டம். உண்மையாக சொல்கிறேன், 400 பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா அதில் 10% தேறினாலே பெரிய ஆச்சரியம். எல்லாருடைய அநேகருடைய அந்த விசுவாசம் குளிர்ந்து போய் தணிந்து போய் சுய லாபத்திற்கென்று 5 படிகளை மாத்திரம் பற்றி கொண்டு நிற்கிற கிறிஸ்துவின் சபை என்கிற சபையாக மாறிவிட்டது. விறுவிறுன்னு வந்தமா ஒரு பாட்டை பண்ணோமா, விறுவிறுன்னு வந்தமா ஒரு ஜெபம் பண்ணோமா, விறுவிறுன்னு வந்தமா ஒரு கர்த்தருடைய பந்தயம் கலந்துக்கிட்டோம்னா, கடகடான காணிக்கை போட்டோமா, கடகடான ஒரு பிரசங்கத்தை பண்ணோமா, வேலை முடிஞ்சு. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை செய்து அவரை துதித்து அதை புரிந்து அதை பாடி அதை
உணர்ந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால் எப்படி வாழ்க்கை இருக்கும்? அவ்வளவு வேகமாக ஓடிட்டு இருக்கிறோமா? அவ்வளவு நமக்கு வேகமாக ஓடனா பேசாம வீட்லேயே உட்காந்துக்கலாமே, டெய்லி வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமே. ஏன்னா எவ்ரிபடி இஸ் பிஸி. இன்னத்துக்கு வந்து அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் அஞ்சு படி, அஞ்சு படியில் ஒரு படி குறைஞ்சிட்டா பரலோகத்தில் விட்டுற மாட்டார். இப்படி இருந்தாலும் விட மாட்டார். உணர்வு இல்லாத, இருதயத்தில் இல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தால் எல்லாமே வீணாக போய்விடும். 2 Corinthians 6:4 வாசிங்க. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் தொடர்ந்து வாசிங்க. அணிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீதி சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்துக்கு ஆயுதங்களையும் தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாலும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டவர்களாலும் உயிரோடுகளாகவும் தண்டிக்கப்படுகிறதாகவும் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திர எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை வழங்க பண்ணுகிறோம். எப்படி, எவ்வளவு சிச்சுவேஷன் அவர் பட்டியலிடுறார் பாருங்க. அவ்வளவு காரியம், ஆனால் எங்கேயாவது ஒரு செவத்தில் ஓட்டையை போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடலாமா? கிடையாது. தேவன் எங்களை விடுவிக்கிறவர். நான் யாருக்காக இருக்கிறேன்? இருளிலே இருக்கிறேன், வெளிச்சத்தை பிரகாசிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. உயிரை கொடுத்தார்களே, எரிக்கி கொடுத்தார்கள்னு சொல்கிறார். அந்த எவ்வளோ ஒரு, நமக்கு நேரம் கிடையாது, முடிய போகுது. அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. மோசமான நமக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்தாலும் நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்து என்னை காப்பாற்றுகிறவர். காப்பாற்றாமல் போனாலும் நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டு நிற்பேன். போய் இன்னொருத்தன் காலை கழுவ மாட்டேன். என்னுடைய ஆதாயத்துக்காக, ஊருக்காக நான் அதை செய்யக்கூடாது. ஏன்னா நான் யார்? தேவனுடைய பிள்ளை. வைராக்கியம் எங்கே போச்சு? விசுவாசம் எங்கே போச்சு? எவனோ ஒரு $1,000 கொடுக்குறாங்கிறதுக்காக நான் வந்து வேதத்தை மூடி வச்சுட்டு நான் வேறு வேலையை பார்க்கணுமா? அதுக்கு நரகில் தின்னுட்டு போயிடலாம். கிறிஸ்தவன் என்னத்துக்கு சொல்லணும்? விசுவாசத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விசுவாசத்தை மறந்து போனா அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பானே. எங்க நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? பொறுமை, தேவனுடைய தயவு, விசுவாசம் எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டே இருந்தோம்னா 2024 நம்ம எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வைக்கிறோம்? எதை அவர்களை சொல்லி கொண்டிருக்கிறோம்? 2 Corinthians 4:16-18 வாசித்து நான் முடிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இன்றைக்கு பிரச்சனை அப்படின்னா அது போயிடும். அதுக்காக நான் என்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இன்றைய பிரச்சனை நாளைக்கு தீர்வாக வந்து அமையும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாயிரு, பற்றி கொண்டு நிறு, கிடைத்ததை நீ பிடித்துக்கொள், விசுவாசத்தை பிடித்துக்கொள். ஒருவேளை ஆகாரம்னா பட்னியாக கடை, ஒன்றும் உயிர் போயிடாது. ஆனால் அதுக்காக தவறான காரியத்தில் நான் ஈடுபடுவதல்ல. எப்படியாவது கிடைத்த வழியில் நம்ம வந்து இந்த ஆயில் சீப்பேஜ் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தண்ணீர் கூட நின்றுவோம். சில நேரம் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸுக்கெலாம் நீங்கள் ஆயிலை ஊற்றி விடுங்க, என்ன தான் நீங்கள் வச்சுருந்தாலும் எங்கேயாவது ஒரு 2 நாள் கழித்து ஒரு சின்ன ட்ரிப்பிங் வெளியே வந்துடும், கிடைத்த கேப்பில் வெளியே வந்துடும். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை.
தப்பித்து ஓடுவதல்ல. நாம் இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் வந்தாலும் நாம் பற்றி கொண்டு பொறுமையாய் தேவனிடத்தில் வார்த்தையை நான் மீற மாட்டேன், சரியானவற்றை நான் தவறு செய்ய மாட்டேன், எவ்வளவு பிரச்சனை வரட்டும் பிடிச்சு நிற்போம். அந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.